திருவிழா தொடங்கிருச்சு. ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கு. வான்வெளியை கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1071 கிலோமீட்டர் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு குண்டு பாயணும் அப்படின்னா இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது 1071 கிலோமீட்டர். இந்த தூரத்தை அட்டகாசமாக கடந்து அவங்களுடைய மிசைல் இஸ்ரேல் டெல்அவிவ் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் எத்தனை பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் கொடுக்கல. ரெண்டாவது, அயன்டோம் மூலிமா எல்லாத்தையும் பாதுகாத்துட முடியுங்கிற கற்பனையில் வாழ்ந்த இஸ்ரேலுக்கு இது பலத்த அடியாக பார்க்கப்படுகிறது. சிரியா மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தனது வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்க. IDF-க்கெல்லாம் லீவே கிடையாதான். யார், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வீரர்கள்னு சொல்ல முடியாது, வீராங்கனைகள்னு சொல்ல முடியாது, யாரோ சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து லீவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டே, எல்லோரும் வாங்கடா, ஆளுக்கு ஒரு பணமாக தூக்கிட்டு போவோங்கிற கதையாக போயிட்டுருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையம் சில ஓட்டு எண்ணிக்கையும் நடத்திருக்கு. அதில் உலக நாடுகள் யாருக்கு அதிகமான அளவில் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இது இஸ்ரேலோடு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டது. ஏன் அப்படின்னா, அதனுடைய வான்வெளி வழியாலாம் வந்து ஹவுதிக்குள் டைரக்ட் தாக்குதலை நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நட்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசிச்சு, ஹவுதிகளுக்கு எதிராக பேசிச்சு யுஏஇ. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே யுஏஇ மாறி போச்சு. இராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு வந்து அமெரிக்காக்காரங்க எங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். ஆனால் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ஆனால் இஸ்ரேலோடது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம், நாங்கள் அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யுஏஇ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியும்ல, சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இதைத்தான் அவங்க காரணமாக சொல்கிறாங்க. வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன், இதன் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான். அதாவது அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க மீது அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வு, யார் மீது போர் தொடுக்கிறோன்னு தெரியாமல் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். அதில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சிரிச்சுக்கிட்டே கொடுத்த பேட்டி, இதை பார்த்து காண்டானது யார் அப்படின்னா யுகேனுடைய பிரதமர் ரிஷி சுனக்கு, போலந்தினுடைய அதிபர், இவங்க எல்லாமே போலண்டுலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னென்னா, டேய் முட்டாப்பையன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரா போலந்து நாட்டுக்காரங்க, இப்போ தான் வந்து இந்த நோட்டோ பஞ்சாயத்தெலாம் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா வேறு ஏற்கனவே குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க, இதில் இவங்க வேறு அந்த நாட்டுக்குள்ளே எவனையும் வாழ விடாத அளவுக்கு போராட்டம்லாம் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. 2023-லாம் 4100 போராட்டங்கள் வந்து ப்ரோ பாலஸ்தீனியர்கள் நடத்தி காமிச்சாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஒன்று சுதந்திர நாடாக அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி 2023-ல் மட்டும், 2023-ஆவது ஆண்டில் மொத்தம் 4100 போராட்டங்கள் நடந்தது. இதெல்லாம் நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் போலந்து அப்படிங்கிற நாடு, யூகேங்கிற நாடு, அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவே டைரெக்டாக வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் என்ன தெரியுமா? என்னுடைய மில்லர் இப்போது இடையில பேட்டி கொடுத்தாரு, அதை பார்த்தேன் ட்விட்டரில், ரொம்ப வித்தியாசமான பேட்டியாக இருந்தது. என்னென்னா, நீங்கள் இஸ்ரேல் வந்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கலை அப்படின்னா, அதாவது எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது, அந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் உடச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் இப்படித்தான் நீங்கள் போர் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு $118 மில்லியன் அளவுக்கு கடன் கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட மிசைலை விற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உங்கள்கிட்டருந்து காசு வாங்கினோமா வாங்கலையான்னு உலக நாடுகளுக்கே சொல்லாமல் உனக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்கோம், நீ இப்படி போர் பண்ணுறதை பார்க்குறதுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன். கடைசியில் பார்த்தா நவம்பர் மாதம் எலெக்ஷனில் எனக்கே ஆப்பு வச்சுருவோம் போலையே அப்படின்னு அமெரிக்கா பயப்படுறது ஒரு லாஜிக் இருக்குல்ல. அப்போது மில்லர் மூலிமா அவங்க என்ன சொல்லியுமா சொல்லியிருக்காங்க, நீ உன்னுடைய கொள்கையை மாற்றலை அப்படின்னா என் கொள்கையை நான் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதை கேட்ட நெதன்யாகு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ஐயோ சாமி, நான் எந்த யாரும் 9 முக்கும் போகலை, அவசரப்பட்டு எங்கள் ஆள் அடிச்சு விட்டாங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எய்டு கொடுக்க வர்றாங்கல்ல அவங்களுக்கு 2 கதவை நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எய்டு கொடுக்கறதுக்கு, அதாவது காசா மக்களுக்கான எய்டு கொடுத்து உதவி செய்கிறதுக்கான கேட் ஓப்பன் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நற்செய்தியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது.
சரிப்பா ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றேன். ஈரான் தனது வான்வெளி தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டைரக்டாக வந்து ஐடிஎஃப் வீரர்கள் யாருக்குமே வந்து லீவ் கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு ஒரு புறம், அதே நேரத்தில் ஈரான் வந்து ரெண்டு இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கு டெல்லிவில். இந்த செய்தி வந்து இன்னமும் வரைக்கும் பெரிய அளவில் செய்தியாக வெளியில் வரல. ட்விட்டரில் வந்து கிடச்சிருக்கக்கூடிய வீடியோ, அது சமீபத்திய வீடியோ, லாஸ்ட் 48 hours வந்து அட்டாக் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி 24 hoursல் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இது எல்லாமே ஊர்ஜினப்படுத்தினதுக்கு பிறகு தான் இதை மக்களுக்கு சொல்கிறோம். இது சரியாக நடந்து இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு தாக்குதல். இதில் வந்து ரெண்டு இடங்களில் டெல்லவியூவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. உயிர் பலி அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியல, பட் அது வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலைகள் வெளிவரக்கூடிய காட்சிகள், அயன்டோமால தடுக்க முடியல ஈரானுடைய ஆயுதங்களை, இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னென்னா, ஜெருசலேம் நகரத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்வுகளாக இருந்தது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து இஸ்ரேலிய வீரர்கள் எட்டி உதைக்கக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறிச்சு. மாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தொழுக போகக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி, அவங்க வச்சுருக்கக்கூடிய, ஏன்னா ரமலான் நோன்பு இருந்தவங்க உள்ளுக்குள்ளே போய் அலெக்சா மசூதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள், இது ஒரு புறம் இருக்க. ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நார்த்தன் காசா ஏரியாவுக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ தன்னோட வீடு இருந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தனது தேடுறாங்க, மகன் வந்து காணா, அப்போது அவனை தேடுறாங்க. அவன் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுடைய உடலையாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ அந்த பையனுடைய சட்டை கிடைக்கிது. அந்த சட்டைக்குள்ளே வந்து ஒரு கூடு இருக்குது. அந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த துணியை எடுத்த உடனே அப்படியே உடையுது. அது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்பு துகள்கள் நொறுங்கி போய் அதை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்க. அதை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய அந்த உடல் மண்ணாகி போயிருந்தது, அது அப்படியே உடையுது, அப்படியே அதை பார்க்கவே முடியல. அப்போது அதை அந்த 10 months பெத்தெடுத்த தாய் வந்து அதை சட்டையை தூக்கும்போது அவங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் நான் பார்த்த காட்சிகள்லேயே ரொம்ப கோர காட்சிகள், குழந்தைகளுடைய மரணம், குழந்தைகள் அடிபட்ட வீடியோ, இது எல்லாமே வந்து காசாவினுடைய மக்கள் படக்கூடிய துயரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். தண்ணி கிடைக்கல, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை தண்ணியை குடித்த காட்சிகள், கடல் நீரை குடித்த காட்சிகள், கழிவறை இல்லாமல் பெண்கள் அவதிப்பட்ட காட்சிகள், கர்ப்பிணி பெண்கள் வந்து தன்னுடைய எல்லா வேதனைகளையுமே சொன்ன பேட்டிகள் எல்லாமே அல்ஜசீராங்கிற அந்த செய்தி நிறுவனம் மூலிமா அவனால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாத்தையும் தாண்டி காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுடைய குடும்பங்கள் மீது தொடர்ந்து அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம், உளவியல் தாக்குதல், இது எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோ என்னுடைய மனதை உருக்கிய வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 150 நாட்கள் பயணத்தில் அந்த வீடியோ வந்து ரொம்ப மனசை வந்து உருக்கின வீடியோவாக இருந்தது. ட்விட்டரில் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். இதெல்லாம் பார்த்து கொதிச்சு போன இஸ்ரேல் நாட்டுக்கார மக்களே நெதன்யாகு வீட்டு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறாங்க. ஒன்று பிணைய கைதிகளை விடுதலை பண்ணு, இல்லையா பாலஸ்தீனத்துக்குன்னு சொல்லி தனி நாடு கொடு, அவங்களோட நாட்டை தான் நம்ம வாக்கு ஆக்கிரமிச்சிருப்போம் நல்லா தெரியுது, அப்புறம் ஏன்டா பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் மக்கள்லாம் கூச்சலிடுறாங்க, கண்ணீர் விடிக்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் மீதே திருப்பி வந்து ஒரு பொம்பளை பிள்ளைன்னெலாம் பார்க்குறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் போட்டு அட்டி அடின்னு அடித்து துவைக்கக்கூடிய காட்சிகள், சொந்த நாட்டு மக்களே அவன் அப்படி தான் நடத்துகிறான், அவன் என்ன வாழ்க்கை வாழ்கிறான் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மலேசியாவில் ஒரு பெரிய பேரணி, ப்ரோ பாலஸ்தீனர்கள் வந்து நடத்தியிருக்கக்கூடிய பேரணி, பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நடத்தியிருக்கக்கூடிய பேரணி, இந்த பேரணியில் லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கிறாங்க. மலேசியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலஸ்தீன மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து மக்கள் நடத்தியிருக்கக்கூடிய பேரணியை பார்த்து உலகமே ஷாக் ஆகுது. என்னப்பா இவ்வளவு மக்கள் வந்து இந்த ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக வெவ்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய, நம்ம ஊரில் தாங்க இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கலை, மற்ற ஊர்கள் மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோ பாலஸ்தீன் பற்றிய விழிப்புணர்வும் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனித உரிமை ஆணையம், ஐக்கிய நாடுகள் சபைக்கான மனித உரிமை ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 hoursக்கு முன்னாடி நடந்தது. அந்த வாக்கெடுப்பில் மொத்தமாக 28 நாடுகள் வந்து இந்த ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாகவும்,
6 பேர் அகைன்ஸ்டாகவும் 13 பேர் ஆப்சண்ட்டாகவும் நான் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே மனித நேயம் இல்லை அப்படிங்கிறது, காசாவில் வந்து பார்த்திங்கன்னா மனிதநேயமற்ற போர் நடக்குதுங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையிலையும் மனித உரிமை ஆணையம் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இது இனிமேல் அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஐசிஜேலையும் சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய அளவிலான வழக்குகள் தொடுத்துப்பட்டிருக்கு. நெதன்யாகுங்கிற அந்த பைத்தியக்காரனை எப்போது அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வியோடு நம்முடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்களோடு தொடர்ந்து போரிடக்கூடிய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னு யார் சொல்கிறான்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, ப்ரோ பாலஸ்தீனர்கள் தொடர்ந்து வந்து அல் ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.